அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கவலையில் இருந்து பிரார்த்தனை செய்யுமாறு கேட்கிறார்கள். நம்முடைய கவலைகள் உலகத்தை சுற்றி இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த கவலை நம்முடைய நிம்மதியை கெடுத்துவிடும், நம்முடைய தூக்கத்தை கெடுத்துவிடும். அதே போன்று விரக்திக்கு, ஈமான் இல்லாதவர்களை விரக்தியின் உச்சத்துக்கே கொண்டு சென்றுவிடும். இன்றைக்கு இப்படி துனியாதான் என்னுடைய நோக்கம் என்று அலைகிறவர்கள் மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே துனியாவை நேசிக்கக்கூடிய அதிகமான மக்கள் கவுன்சிலர்களிடத்திலே நிற்கிறார்கள், அல்லது சைக்கோ தெரபிஸ்டுகளிடம் நிற்கிறார்கள், அல்லது சைக்காட்ரிஸ்டுகளிடம் போய் நிற்கிறார்கள், தூக்க மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள், அல்லது கிளப்புகளிலே பார்களிலே போய் நிற்கிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மூமினுடைய பார்வை மிக தெளிவாக இருக்க வேண்டும். அந்த மூமினுக்கு முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும். சில நேரங்களில் அன்னை ஆயிஷாவை போல, அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல நமக்கு கவலைகள் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய கவலையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான துஆவை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை நாம் பொருள் உணர்ந்து ஓதும் போது அல்லாஹு தஆலா அந்த கவலையை நம்மை விட்டு அகற்றுவார். அந்த துஆ தான் அல்லாஹும்ம இன்னி அப்துக் வப்னு அப்திக் வப்னு அமதிக் நாசியத்தி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கதாஉக் அஸ்அலுக பிகுல் இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக் او علمته احدا من خلقك او استأثرت به في علم الغيب عندك ان تجعل القران العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي وذهاب حزني. இந்த துஆவை ஒருவர் ஓதினால் அவருடைய மனதில் ஏற்படக்கூடிய கவலை போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே அந்த துஆவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும். ஓதுகிற போது துஆவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும். அல்லாஹும்ம இன்னி அபுதுக், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, வபுனு அபுதிக் உன்னுடைய அடிமையின் மகன், வபுனு அமதிக் உன்னுடைய அடிமை பெண்ணின் பிள்ளை நான். இந்த வார்த்தையிலேயே நாம் அல்லாஹ்வுடைய அந்த கலா கதிரின் அடிப்படையில் இயங்குகிறோம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இயக்குகிறவன் அல்லாஹ், நான் அடிமை, யா அல்லாஹ் நான் அடிமை, உன்னுடைய அடிமையின் மகன், உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன் என்று சொல்லிவிட்டு நாசியத்தி பியதிக், அல்லாஹு அக்பர், என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது, என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது, அதாவது நெற்றி முடி. நெற்றி முடியை பிடித்து இழுத்தால் பின்னால் தான் போக வேண்டும். இப்போ அல்லாஹு தாலாவிடத்தில் நம்ம சொல்லுகிறோம், நாசியத்தி பி எதிக், என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது, மாதின் ஃபிய ஹுக்முக் உன்னுடைய தீர்ப்பு என்னுடைய விஷயத்தில் நடந்தேறிவிட்டது, அதுலுன் ஃபிய கதாஉக் உன்னுடைய தீர்ப்பு நீதியானது, ஏற்றுக்கொள்கிறோம். நீ என்ன எழுதினாயோ அது நடந்திருக்கிறது, நீ எழுதியது நீதியானது, எனக்கு இந்த கஷ்டம் வர வேண்டும் என்று நீ எழுதியிருக்கிறாய், அது நீதியானது, உனக்குத்தான் அதனுடைய ஹிக்மத் தெரியும், நான் அதை கடைசி வரைக்கும் குறை காண மாட்டேன், அதுலுன் ஃபிய கதாஉக். இவ்வளவும் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், அஸ்அலுக பிகுல் இஸ்மின் ஹுவ லக, யா அல்லாஹ் உனக்குரிய எல்லா திருநாமங்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன், சம்மைத பிஹி நஃப்ஸக் அந்த பெயர்களை உனக்கு நீ சூட்டியிருக்கிறாய், அவ் அன்சல் தஹு ஃபி கிதாபிக் அல்லது உன்னுடைய வேதத்தில் அதை நீ இறக்கி இருக்கிறாய், அவ் அல்லம் தஹு அஹதம் மின் ஹல்கிக் அல்லது உன்னுடைய அடியார்களில் யாருக்காவது நீ அந்த பெயர்களை கற்றுக் கொடுத்திருப்பாய், அவிஸ்தஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக் அல்லது மறைவான ஞானத்தில் உன்னிடத்திலே அதை நீ பாதுகாத்து வைத்திருப்பாய், அப்படியான உன்னுடைய அனைத்து திருநாமங்களை கொண்டும் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், அன் தஜ்அல் அல் குர்ஆன ரபீஅ கல்பி, குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு, அல் குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு, வ நூர சத்ரி என்னுடைய நெஞ்சுக்கு அதை ஒளியாக ஆக்கிவிடு, வ ஜலா ஹம்மி என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் போக்கக்கூடியதாக அதை ஆக்கிவிடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்று தருகிறார்கள். இதை ஓதினால் கவலை போய்விடும். உண்மையிலேயே இந்த மறுமை கவலை தவிர உலக கவலை இல்லாமல் ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவன்தான் பெரிய பாக்கியசாலியாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது மூட் அவுட் ஆகிற போது யா ஹய்யு யா கய்யூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீம் அஸீமுல் ஹலீம் என்று வரக்கூடிய அந்த திக்ரை ஓதுவது, இப்படியான திக்ருகளை அதிகமாக ஓதும் போது அந்த கவலை போய்விடும். அல்லது உட்கார்ந்து பள்ளிவாசலுக்கு வருவது கொஞ்சம் கூடுதல் கவலை ஏற்பட்டு விட்டது, சில நெருக்கடிகள்,
சில மன அழுத்தங்கள் சில பிரச்சனைகளால் ஏற்பட்டு விட்டதென்றால் பள்ளிக்கு வந்து ரெண்டரக்கா தொழுதுட்டு உட்கார்ந்து அல் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால், அல்லது வீட்டிலே தொழுதுவிட்டு அல் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால் அல்லாஹுடைய உதவியால் அந்த கவலைகள் எல்லாம் போய்விடும், ரிலாக்ஸோடு நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.